அவத்தார் செகண்ட் பார்ட் இங்கே சைனாவில் ரிலீஸ் ஆயிருந்தது. சைனாவில் ஷாங்ஷுல இருக்க ஒரு ஐமேக்ஸ் தேட்டருக்கு பார்க்கலாம்னு போயிருந்தோம். உள்ள போனதுமே ஹெல்த் கோட், க்ரீன் கோட் இதெல்லாம் எதுவுமே வந்து செக் பண்ணல. உங்கள் சேஃப்டிக்கு நீங்கள் மாஸ்க் போட்டிருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உள்ள என்டர்டைன்மெண்ட் பிளேசஸ் நிறைய இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 950 ரூபாய் வருது 70 RMB. பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு ரைட் சைடில் பார்த்தா ஃபுல்லாக வந்து மசாஜ் சேராக இருந்தது. இந்த சேரில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு வந்து நம்ம 15 RMB கொடுக்கணும், கிட்டத்தட்ட வந்து 200 ரூபாய் கட்டணும். நம்ம டிக்கெட்லாம் எடுத்துட்டு நம்ம லைனில் நின்னோம்னா அவங்க வந்து மாஸ்க் அதுக்கு வந்துட்டு டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டு நம்மளை வந்து உள்ள அலோவ் பண்ணுறாங்க. இங்கே டிக்கெட் பிரைசிங் ஐமேக்ஸில் பார்த்தீங்கன்னா 120 RMB கட்டணும். கிட்டத்தட்ட நம்பர் காசில் வந்து 1500 ரூபாய் வருது. தேட்டருக்கு நம்ம 3D கிளாஸும் வந்து நம்ம காசு போட்டு தான் 10 RMB கொடுத்து தான் வாங்கணும். 10 RMB நம்ம கொடுத்து வாங்கிட்டோம்னா அந்த 3D கிளாஸையும் வந்து நாமளே யூஸ் பண்ணிக்கலாம். ஐமேக்ஸ் ரெடிக்கு நம்ம போனோம்னா நம்ம அந்த கிளாஸ் வந்து நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள வந்ததுமே வண்டர் உமன், சூப்பர் மேன், பேட்மேன் இவங்களோட காஸ்ட்யூம்லாம் வச்சிருந்தாங்க. அந்த காஸ்ட்யூம்லாம் பார்த்துட்டு உள்ள போனதுமே அவ்வளோ கூட்டமாக இருந்தது ஐமேக்ஸ் தேட்டருக்குள்ளே. எனக்கு தெரிஞ்சு நான் வந்ததுக்கு அப்புறமேட்டு இங்கிலீஷ் மூவிக்கு வந்து இவ்வளோ கூட்டமாக இருந்தது அவதார் 2க்கு மட்டும் தான். பர்சனல் ஒப்பீனியன் அவதார் 2 வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. நிறைய இடத்துல வந்து ட்விஸ்ட்லாம் இருந்தது. பிஜிஎம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது.